சிவராத்திரின்றாங்கள, அதோட அர்த்தம் பொருள் என்னங்க? மகா சிவராத்திரி என்பது குறிப்பாக சிவபெருமானுக்கு மட்டுமே உகந்தது. ஒரு நாள் இரவு, ஒரு நாள் ராத்திரி. மாசி மாதம் தேய்பிறையிலே சதுர்த்தசி திதி என்று பிரதோஷத்து அன்று, திரையோதசி திதி பிரதோஷத்தன்று வரக்கூடிய நாள்தான் சிவராத்திரிக்குரிய நாள். அந்த சதுர்த்தசி திதி இருக்குமேயானால் அன்று சிவராத்திரி. இறைவன் வந்து தியான நிலையிலே இருந்த நாள், இந்த உலகம் ஒருங்குபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக தியான நிலையிலே இருந்த நாள் சிவராத்திரி நாள். அன்றைய தினத்திலே நாம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யலாம். முன்னோர்களை குலதெய்வமாக பெற்றுள்ளோம், அவர்களை நினைத்து வழிபாடு செய்யலாம். சிவாலயத்திற்கு சென்று சிவ வழிபாடும் செய்யலாம். ஏனென்றால் ஒரு சிவராத்திரி அன்று பகல் முழுக்க விரதமாக இருந்து இரவு சிவாலய வழிபாட்டிற்கு சென்றால் சிவராத்திரி விரதத்தினுடைய முழு பலன் நமக்கு கிட்டும். அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமேயானால், ஒரு ஐந்தறிவு படைத்த ஒரு குரங்கு ஒரு வில்வக்கு பகல் முழுவதும் உணவு கிடைக்காமல், அது இயற்கையாக நடந்த நிகழ்வு, உணவு கிடைக்காமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்து அன்று இரவு ஒரு மரக்கிளையிலே அமர்ந்து அந்த இலையை பறித்து அங்கே கீழே போட்டுக்கிட்டே இருந்ததாம். அது மறுநாள் காலையில் பார்த்தா இவர் திடீர்னு ஒரு சக்கரவர்த்தி ஆகிட்டார், அந்த குரங்கு சக்கரவர்த்தி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அது உட்கார்ந்துருந்தது மரம், வில்வ மரம், பறித்து போட்டது வில்வ இலை. பறித்து எங்கே போட்டுச்சுன்னா கீழே போட்டுச்சு. கீழே இருக்கிறத பார்த்தா ஒரு சிவலிங்கம், ஒரு சிவலிங்கத்து மேலே அந்த வில்வ இலையை பறித்து பறித்து இரவு முழுவதும் பகல் முழுவதும் விரதமாக இருந்து இரவு முழுவதும் வில்வ இலையால் அர்ச்சனை செஞ்ச மாதிரி அந்த வில்வ இலையை பறித்து பறித்து போட போட இறைவன் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை மிகப்பெரும் சக்கரவர்த்தியாக ஆக்கி வைத்தான். ஆனால் அது அப்போ ஒன்று சொல்லிச்சு, நான் இந்த மாதிரி சக்கரவர்த்தி ஆனாலும் கூட நான் உன்னை மறந்துடுவேன், எனக்கு அது உன் நினைவு இருக்காது, அதனால் என் நினைவு மீண்டும் இருப்பதற்காக இருக்குமாறு என்னை வந்து ஒரு படைப்பை படைத்து கொடுன்னு. அதனால தான் குரங்கு போன்ற அமைப்பை உடையதனால் அதுக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி என்று பெயர், அந்த மன்னனுக்கு பெயர். அந்த அந்த மன்னன் பார்த்தா சற்று வடிவமைப்பில் குரங்கை போல் இருப்பானான். அவ்வளவு உயர்வானது, உன்னதமானது சிவராத்திரி வழிபாடு என்பது. நம் முன்னோர்கள் நல்ல நிலையிலே இருந்து இறை வழிபாட்டிலே முழுமையாக ஈடுபட்டு இருந்து அவர்கள் மறைந்த நாள் ஆண்டிற்கு ஒரு முறை அதை வழிபாடு செய்ய வேண்டுமேயானால் அவர்கள் குலதெய்வமாக இருப்பார்கள். அந்த குலதெய்வத்தை நாம் போய் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். ஆனால் அன்றைய தினத்தில் நாம் உயிர் பலி கொடுக்கக்கூடாது. உணவுகள் கண்ட உணவுகளை உண்ணக்கூடாது. ஒரு இயற்கையான உணவு, யதார்த்தமான உணவுகளை உண்டு வாழணும், உண்டு விரதம் இருக்கணும். அன்றைய தினத்தில் அதை பின்பற்றுவோமேயானால் அந்த சிவராத்திரி விரதம் இருந்த பலனும் ஆலய வழிபாடு சென்று வந்த பலனும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்பது கிடையாது. நல்ல ஒரு மனித நிலையையும் உருவாக்குவதற்கு இறைவன் வழிவகுத்து கொடுத்தாலே போதுமானது. நாம் அந்த நிலையை அடைவதற்காகவாவது நாம் அன்றைய தினத்திலே அந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கின்ற உண்மையான விஷயம், நமக்கு கிடைக்கின்ற உண்மையான விஷயம்.